வணக்கம், வெல்கம் டு மஞ்சுஸ்ரீஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுவையான ஸ்பைசி கோகோனட் கறி, ஈஸியான கோகோனட் கறிங்க. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா? கோகோனட் ஆயில் 3 டீஸ்பூன், கிரைண்டட் கோகோனட் 1 கப், மஸ்டர்ட், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கொரியண்டர் பவுடர் 1 டீஸ்பூன், டர்மரிக் பவுடர் 1/4 டீஸ்பூன், கிரீன் சில்லி 6 நம்பர், ஆனியன் 2 நம்பர், டொமேட்டோ 2 நம்பர், கறி லீவ்ஸ், கொரியண்டர் லீவ்ஸ், சால்ட் டு டேஸ்ட். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணி மண் சட்டி வச்சிடலாம். அதுக்கடுத்து கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு போட்டுடலாம். கடுகு போட்டு கொஞ்சம் பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து நம்ம கட் பண்ணி வச்ச கிரீன் சில்லி ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. ரொம்ப வதக்கவும் வேண்டாம், லைட்டாக வதங்கினா போதும். ஸோ வதங்கின உடனே நம்ம வந்து கட் பண்ணி வச்ச ஆனியன் ஆட் பண்ணலாம். அதுக்கடுத்து கறி லீவ்ஸ் ஆட் பண்ணலாம். கொஞ்சம் வதக்க விடுங்க. ஆனியன் வந்து ரொம்ப வதங்கணும்னு இல்லை, கொஞ்சம் வதங்கினாலே போதும். அது வதங்கின உடனே நம்ம 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணி வதக்கி விட்டுடலாம். அதுக்கடுத்து கொரியண்டர் பவுடர் போட்டு கொஞ்சம் அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்குங்க. அதுக்கடுத்து நம்ம டொமேட்டோ போட்டு நல்லா வதக்கி விடலாம். டொமேட்டோ கொஞ்சம் வதங்கின உடனே சில்லி பவுடர் போட்டு கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் பண்ணி ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் டொமேட்டோவை வதங்கலாம். டொமேட்டோ நல்லா வதங்கி வரணும். அதுக்கடுத்து நம்ம தேவைக்கேற்ற தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே தண்ணி வந்து கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். அதுக்கடுத்து தேவைக்கேற்ற சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ண உடனே அதை கொஞ்சம் கொதிக்க விடுங்க. அதை கொதித்து அதோட பச்சை ஸ்மெல் போகணும். நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் இங்கே கொதிக்கி விட்டுருக்கேன் சிம்மில் வச்சு. அப்பப்போ கொஞ்சம் அதை கிளறி விட்டுருங்க. அதை கொதித்து பச்சை ஸ்மெல் போயிடுத்து. ஸோ இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச கோகோனட்டை போட்டு ஒரு கொதி வர வரைக்கும் விட்டுருவோம். பாருங்க, நல்லா ஒரு கொதி வந்துடுது. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொரியண்டர் லீவ்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டில் தென், பாய்.